ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான நாட்டுக்கோழி பிரட்டல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ குக்கரில் கொடுத்து வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா வந்துட்டு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்துட்டு பிரட்டல் மாதிரி தான் பண்ண போகிறோம் குழம்பு மாதிரி பண்ணலை ஸோ அதனால் தண்ணி வந்துட்டு நிறையா சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு மூடி போட்டு விசில் விட்டுறலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும் அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் வந்து ரெண்டு தக்காளி பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் மிளகாய் தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்துட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்ச நேரம் சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வந்து நல்லா வத்திரும் ரொம்பவே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் தான் நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க மிளகுத்தூள் சேர்த்து நாட்டுக்கோழி வந்து செய்யலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நான் இப்போ இது மேலே கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிக்கிறேன் தூவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வந்து நாட்டுக்கோழி மிளகு வருவல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்